வணக்கம். போன வாரம் இன்னொரு டைப் ஆஃப் லீட் ஸ்டாக் பார்த்துருப்பீங்க. அதை நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க இல்லை பண்ணுவீங்கங்கிற நம்பிக்கையில் இன்னொரு லீட் ஸ்டாக் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு நான் இந்த வாரம் தயாராக இருக்கேன். நீங்கள் தயாரா? ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு இன்னொரு டைப் ஆஃப் லீஃப், இது இந்த மாதிரி லீஃப். ஸோ இந்த மாதிரி லீஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரெண்டு ஸ்ட்ரிப்ஸு, ஒரு ஒரு லீஃப் பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்ட்ரிப்பு, ஒரு நார்மல் கோம், வீட்டில் இருக்கிற நார்மல் கோம், ஒரு க்ளூ பாட்டில், இவ்வளோதான். ஸோ இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த ரெண்டு ஸ்ட்ரிப்பை வந்து ஒட்டிக்கணும். ஸோ இப்போது இந்த ரெண்டு ஸ்ட்ரிப் ஒட்டினது இருக்கு இல்லையா, இதில் வந்து கோம்பு எடுத்துக்கோங்க. ஒரு மாதிரி அப்ராக்சிமேட்டாக மிடில் நீ பிரிசில்ஸ் ரெண்டும் கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்போ தான் ஈக்குவலாக ரெண்டு சைடுக்கும் வரும், அதுக்காக தான். ஸோ இப்படி அடியில் இப்படி விட்டுட்டு, இது ரொம்ப சின்னதாக இப்படி வச்சுட்டு, ஸோ இப்படி பண்ணணும். இதுக்கப்புறமா இப்போது இது வந்து இப்படி நெக்ஸ்ட் பிரிசில்ல இப்படி பண்ணிவிட்டு, அப்போ இது எங்கே இருக்கோ இதே பிரிசில்ல இங்கே கொண்டு வந்துட்டு, இதே கேப்பில், அது எந்த கேப்பில் இருக்கோ அங்கேயே கொண்டு வந்துட்டு, ஸோ இதை வந்து இப்படியே இப்படி வச்சிடலாம். ஸோ இப்படி மூடிட்டு இப்போது இதை இங்கேயே வச்சுட்டு இந்த இடத்துலையே இப்போது அடியிலேருந்து நெக்ஸ்ட்டு கேப்லேருந்து வெளியில் எடுத்துன்னு வரணும். ஓகேங்களா? இப்போது இதை வந்து இந்த இது எங்கே இருக்கோ அங்கேயே வச்சுட்டு, அதுக்கப்புறமா இப்போ நெக்ஸ்ட்டு கேப்லேருந்து வெளியில் எடுத்துன்னு வரணும். ஸோ இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணோம், அவ்வளோதான். ஸோ இப்படி ஃபஸ்ட்டு சுற்றிட்டு இதே இடத்துல விட்டுட்டு, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பிரிசில்லேருந்து எடுத்துன்னு வரணும். அப்புறம் இங்கே போயிட்டு இதே ஹோலில் போயிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் ஹோல்லேருந்து எடுத்துன்னு வரணும். ஸோ இப்போ உங்களுக்கு காட்டுறேன் திரும்பியும். இப்போது இப்படி, ஸோ இங்கே எங்கே இருக்கோ அதே இடத்துல இப்படி விட்டுட்டு, அதுக்கப்புறமா இந்த நெக்ஸ்ட் கேப்பில் எடுத்துன்னு வரணும். இதே மாதிரி இதே கேப்பில் கொண்டு போயிட்டு, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கேப்லேருந்து எடுத்துன்னு வரணும். ஸோ இது வந்து நம்ம, ஸோ இப்போது ஃபுல்லாக ரேப் பண்ணிட்டேன். ஸோ இங்கே இந்த பேப்பர் இவ்வளோ தான் இருக்குது, முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு, இப்படி ஒட்டிடலாம். இப்போது இந்த சைடு பாருங்கள், இது எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும், ஏன்னா நடுவில் எங்கேயுமே க்ளூ நம்ம ஒட்டலை, அதனால் எல்லாமே டுகெதர் எடுத்துன்னு வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இப்போது காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்படி தெரியுதா? ஸோ ஒரு பேர்ட்ஸ் விங்ஸ் மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போது இதில் வந்து இப்போ டூ டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் இங்கே பண்ணியிருக்கேன் நான். இது வந்து இன்சைடு வந்திருக்கு, இது வந்து அவுட் சைடு வந்திருக்கு. ஸோ இப்போ இது எதுவுமே ஒட்டலை, அதனால் இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பிடிச்சிட்டு, அதுக்கப்புறமா ஐதர் இப்படி ஃபோல்ட் பண்ணலாம், இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இட்வில் கம் அவுட் சைடு, இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இட்வில் கம் இன்சைடு, இது மாதிரி வரும். இப்படி அவுட் சைடு பண்ணிங்கன்னா இப்படி வரும் லீஃப்.
இப்போ இதை வந்து என்ன பண்ணோன்னா அப்படியே ஒரு இன்னொரு ஸ்ட்ரிப் வச்சு ரேப் பண்ணிடணும். இது உங்களுக்கு வேணுன்னா ஒட்டலாம், இல்லை அப்படியே விட்டுடலாம், ஏன்னா லூஸாக இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த எண்டில் மட்டும் ஒரு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், பிகாஸ் இது வந்து எதுவுமே ஒட்டலை நம்ம க்ளூவால். ஸோ இட் ஹேஸ் டு பி இன் பொசிஷன், அதனால் இப்படி ஒட்டிட்டு தென் ஸ்டார்ட் ரேப்பிங் அரவுண்ட். இப்போ இந்த ஃபுல் ஒன் மோர் ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது ஃபுல்லாக ரேப் பண்ணிட்டேன். இப்போ இந்த எண்டை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஸோ இது ஒரு டைப் ஆஃப் லீஃப். இதை வந்து நீங்கள் உள்பக்கமும் மடக்கலாம், வெளிப்பக்கமும் மடக்கலாம். ஸோ இது வெளிப்பக்கம் மடக்கியிருக்கேன் நான், இப்படி வெளிப்பக்கம் மடக்கிறதுனால இப்படி வரும். இதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கலாம், லீஃப் ஷேப்பில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இது வந்து வெளிப்பக்கம் பண்ணியிருக்கேன், இது வந்து உள்பக்கமாக இங்கே உள்ளே இருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து உள்பக்கம் பண்ணது. ஸோ இப்படி ஒட்டிட்டு வச்சா கூட நல்லாயிருக்கும், இந்த மாதிரி டிசைன் இருக்கும், இப்படியே இருந்தால் கூட நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி லீஃப் பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ளூ கலர் பேப்பர்லேயும் பண்ணேன், இதுவும் வெளிப்பக்கம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இது வந்து 8 mm, இது 5 mm. ஸோ இதை வச்சு பண்ணியிருக்கேன், இது கொஞ்சம் குண்டாக தெரியும், குண்டாக வரும், பட் அதே டிசைன் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி ஒரு லீஃப் டைப், இதை வந்து நம்ம இப்படி ஸ்டாக்கில் வச்சு அரேஞ்ச் பண்ணலாம். ஒரு ஸ்டாக் வச்சு இந்த லீவ்ஸ், பெரிய சைஸ் லீவ்ஸ், சின்ன சைஸ் லீஃப், இது வந்து 1 strip பண்ணியிருக்கேன், இது 2 strip பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது வந்து பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு ஃப்ளவர் ப்ளூ கலரில் இருக்கிறதுனால ஒரு ஃப்ளவர், ஒரு பட் மாதிரி இப்படி வச்சு பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ஈஸி, வேறு எதுவுமே வேண்டாம், ஜஸ்ட் கோம்பு தான், ஒரே ஒரு கோம்பு இருந்தால் போதும். ஹோப் இட்ஸ் ஈஸி ஃபார் யூ, நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன்னு நினைக்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பாய். ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு லைஃப் ஸ்டாக்கோடு அடுத்த வாரம் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.